வச்சா 200, 200 வச்சா 400, 100 வச்சா 200, 200 வச்சா எலிசபெத் ராணியோட போட்டு. எப்போ ஒரு பார் இருக்குது, பார்னா நம்ம ஊர் டாஸ்மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதே தான். ஸோ பஸ்ஸுக்கு மேலேயே உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த இடத்த நிறைய தெலுங்கு படத்துலையும் நிறைய ஹிந்தி படத்துலையும் அந்த வால் வந்து அந்த கடைசி வரைக்கும் போகுதுங்க. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லண்டன் தமிழ் ப்ரோ, லண்டன் தமிழ் ப்ரோன்னு பேர் வச்சு 2 வருஷமாக ஓட்டுறியடா. என்னைக்காவது லண்டன் எங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கியா அப்படின்னு நிறையா பேர் கேட்டீங்க. ஸோ அதனால் லண்டனில் உள்ள முக்கியமான ஸ்பாட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்னென்னலாம் அட்ராக்ஷன் லண்டனில் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போவோம். இந்த இடத்த நிறைய தெலுங்கு படத்துலையும் நிறைய ஹிந்தி படத்துலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ லண்டனில் வந்து ஒரு ஷூட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பார்லிமெண்ட்டு பிக் பன்லாம் தெரிகிற மாதிரி ஒரு கண்டிப்பாக ஷாட் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்திருக்கிறது வந்து லண்டன் ஐ, அதாவது வந்து லண்டனோட கண். பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் கிடையாது, ஒரு பெரிய ராட்னம். அந்த இது வந்து லண்டனுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸு. ஸோ அங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதும் அதுவுமாக தான் இருக்குது. பாருங்க, எப்படி கட்டினாங்கன்றதுக்குரியதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. இது டிக்கெட் ஆஃபீஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து கட்டினது வந்து 1993 பண்ணியிருக்காங்கங்க. பாருங்கள், அப்படியே அந்த ஹோல் அந்த ரவுண்டை அப்படியே ஏற்றி அப்படி நிப்பாட்டுற மாதிரி ஒரு 3 ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். கிட்டத்தட்ட 20 வருஷம், 1993 கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்து 99 அதை அப்படியே தூக்கியிருக்காங்க. ஒரு வீக் டேயில் என்ன கூட்டமாக இருக்குது பாருங்கள். இங்கே ஃபுல்லாக நிற்கிது. இதே இது வந்து வீக்கெண்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சரியான கூட்டம் இருக்கும். ஸோ இதெல்லாம் க்யூ கட்டி நிற்கிறாங்க. ஸோ வீக் டேவாக இருக்கிறனால இவ்வளோ க்யூ இருக்குது. வீக்கெண்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மேலே அந்த பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலம் வரைக்கும் நிற்பாங்க. சப்போஸ் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா வீக் டேயில் வாங்க. வீக் டேயில் வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம். இதில் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் பசங்க எல்லாரும் எப்படி கூட்டி வந்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக நான் மதுரையில் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஏர்போர்ட்டுக்கு கூட்டி போவாங்க, அவனியாபுரம் ஏர்போர்ட்டுக்கு. அது மாதிரி லண்டனில் ஒரு வேளை படிச்சிருந்தா இங்கெல்லாம் கூட்டி வந்திருப்பாங்களா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்கூலில் இருந்தோம். ஒரு நாள் நல்ல கிளைமேட் நல்லா இருக்கிற நாள் ஒரு நாள் அப்படியே கூட்டி வந்து அப்படியே சுற்றி காட்டுற மாதிரி. லண்டனை வந்து நிற்கவே நிற்காதுங்க, அது அப்படியே ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து ரோல் ஆகிட்டு இருக்கும் போதே அப்படியே மேலே ஏறிக்க வேண்டியதான். நின்று நம்ம ஊரில் ராட்டினம் ஏற்றுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் ஏற்ற மாட்டாங்க. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்லோவாக ஏறுதுன்னு. ஸோ ஒரு ரவுண்டு வந்து நீங்கள் போயிட்டு திருப்பி வரும்போது உங்களுக்கு குறைஞ்சு 30-40 minutes ஆகும். இப்போ நீங்கள் ரைடு போனீங்க அப்படின்னா அந்த இது ஃபோட்டோ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ உங்களோட ஃபோட்டோவும் அவங்களே எடுத்துருவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து காசு கொடுத்து வாங்கிக்க வேண்டியதுதான். ஸோ லண்டன் ஐ பக்கத்துலேயே சீ லைஃப்னு சொல்லிட்டு ஒன்று அட்ராக்ஷன் வச்சுருக்காங்க. அதாவது வந்து உள்ளுக்குள்ளே வந்து நீ துபாயிலலாம் பார்த்துருப்போம், அப்படியே கடலுக்கு அடியில் நம்ம நடந்து போனால் என்னென்னலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளாஸ் கூண்டுக்குள்ளே கடலுக்குள்ளே என்னென்ன மீன்லாம் இருக்குதோ எல்லாமே உள்ளே இருக்குது. என்ன ரேட்டுன்றதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதாவது வந்து வெறுமனை நீங்கள் வந்து இந்த சீ லைஃப் மட்டும் வரணும் அப்படின்னா 31 pounds சார்ஜ் பண்ணுறாங்க. சின்ன பசங்களுக்கு இவங்க வந்து 28 pounds. இவங்களே நிறையா நம்ம ஊரில் இருந்த அந்த காம்போலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ரெஸ்டாரண்ட்டில், அது மாதிரி காம்போலாம் நிறையா வச்சுருக்காங்க. அதான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஊரில் இருந்து பார்க்குறவங்களுக்கு 60 pounds அப்படின்னா 6000 rupees. ஸோ இந்த இது ரெண்டையும் பார்க்குறதுக்கு 6000 rupees ஆகுது. இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ பழமை வாய்ந்த பில்டிங்ஸாக இருக்குது பாருங்கள். ஒரு ப்ராப்பரான ஒரு சம்மரில் ஒரு சூப்பரான கிளைமேட்டு. ஒரு 23-24 கிளைமேட் இருக்குது. பக்கத்துலேயே வந்து லண்டன் டஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ராக்ஷன் ஒன்று. ஸோ இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்டுக்கு 31 pounds, சைல்டுக்கு 25 pounds. உள்ளுக்குள்ள வந்து நம்மளை உள்ளே விட்டு பீதியை கிளப்பி வெளியே அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ பார்த்தீங்களா எப்படி நிற்கிறாங்கண்ணே இந்தக்கா. பக்கத்துலேயே ஒரு கிஃப்ட் ஷாப் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ லண்டன் ஐயாவோட கிஃப்ட் ஷாப்பு உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா. ஸோ எல்லாம் 5 pounds, 6 pounds லண்டன் டிஷர்ட்ஸு. ஸோ இது எல்லாமே இங்கே இருக்குதுங்க. லண்டன் கேப் இருக்குது பாருங்கள். ஸோ லண்டன் கேப்பு.
ஸோ அதே மாதிரி சின்ன பசங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உரியது எல்லாம் 10 pounds, 15 pounds அந்த மாதிரி கீ செயின்ஸ் வச்சுருக்காங்க 3 10 pounds இந்த கீ செயின்லாம் 3 10 pounds ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நீங்கள் லண்டனுக்கு வந்துட்டு போனோம் அப்படின்றதுக்கு அடையாளமாக ஸோ அதுக்குரிய கீ செயின்ஸ் எல்லாமே ஸோ லண்டன் அப்படின்னு போட்ட கீ செயின் அதே மாதிரி மேக்னெட் அந்த ஃப்ரிட்ஜில் ஓட்டுறோம் பார்த்தீங்களா மேக்னெட்டு அந்த இதுவுமே இருக்குது அங்கே யாரோ ஒருத்தங்க தமிழ்னு சொல்கிறாங்க தமிழா நீங்கள் சூப்பர் 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 எந்த ஊர் நீங்கள் நாகர்கோவில் நாகர்கோவில் ரெண்டு பேரும் ஓகே ஓகே இங்கே டூருக்கு வந்திருக்கீங்களா இல்லை டூருக்கு வந்து பேர் விக்னேஷ் விக்னேஷ் உங்கள் பேர் சிஸ்டர் சுபிக்ஷா லண்டனில் தான் இருக்கீங்க ஆ ஓ ட்ரிப்புக்கு வந்திருக்கீங்க எங்கள் ஊரில் இருந்து ட்ரிப்புக்கு வந்திருக்கிறீங்க சூப்பர் எங்கெங்கெல்லாம் போகிறீங்க ஆக்சுவலி நாங்கள் வந்து நேற்று தான் வந்தோம் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பிளேஸு அப்படியா நாங்கள் வந்து ப்ராபலி ஒரு 1 week இங்கே சுற்றுறோம் சரி 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 ஸோ ஆ சூப்பர் சூப்பர் ஸோ நாகர்கோவிலேருந்து டூர் வந்திருக்காங்க ஃப்ரிட்ஜு மேக்னெட் வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இதெல்லாம் 3 10 pounds ஸோ நம்ம ஊர் மாதிரியே ஐஸ்கிரீம் கடை இங்கே இருக்குது வாங்க உள்ள என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் ஒன் ஆஃப் தட் ப்ளீஸ் ஸோ ஐஸ்கிரீம் கொஞ்சம் விதவிதமான ஐஸ்கிரீம்லாம் இருக்கும் இதை விட முரட்டுத்தனமான ஐஸ்கிரீம்லாம் நம்ம ஊரில் இருக்குது பட் ஸ்டில் லண்டனில் இது தான் கிடைக்கும் ஸோ அதை வாங்கியிருக்குவாங்க பார்ப்போம் எவ்வளவு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் But you heard it That you look perfect tonight இன்னும் ஐஸ்கிரீமே முழுசாக சாப்பிட்டு முடிக்கல அதுக்குள்ளே அடுத்த கடை வந்துருச்சு இந்த பஸ்ஸை பாருங்கள் லண்டனோட ஐகானிக் பஸ்ஸு ஸோ அதை வந்து ஃப்ரோசன் யோகர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்க யோகர்ட்னா என்ன நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நம்ம ஊர் தயிர் இருக்குல்ல ஸோ அந்த தயிரை ஐஸ்கிரீம் மாதிரி இவங்க ரெடி பண்ணி அதுக்கு மேலே நம்ம என்னென்னலாம் டாப்பிங் கேட்குறோமோ அந்த டாப்பிங்ஸ்லாம் போட்டு கொடுக்குறாங்க ஸோ அங்கே பாருங்க நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம் சின்ன கப்பு வந்து 4 pounds வச்சுருக்காங்க ஸோ என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் மேஷ்மலோவாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலுமே சாக்லேட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ வந்து சின்ன கப்பில் வந்து 4 pounds பெரிய கப்பு 6 pounds வரைக்கும் வச்சுருக்காங்க இப்போ வாங்குகிறோம் நம்ம வெளியில் உட்காந்து சாப்பிட இஷ்டம் இல்லை அப்படின்னா பஸ்ஸுக்கு மேலேயே பாருங்கள் செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ பஸ்ஸுக்கு மேலேயே உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் லண்டனை வந்தீங்கன்னா வெறும் அதை மட்டும் சுற்றணும்னு அவசியம் இல்லைங்க உள்ளே ஏகப்பட்டது இருக்குது அதுவும் இல்லாமல் வீக்கெண்டில் வந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ரைட்ஸ் வச்சுருப்பாங்க இன்றைக்கி வந்து இங்கே பாருங்கள் இதெல்லாம் எப்பயுமே இருக்கிறது தான் இது வந்து சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெரிய அளவுக்கும் போகலாம் வெறும் 3 pounds தான் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஊர்லலாம் அந்த திருவிழா ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி இதுவும் சூப்பராக இருக்கும் வெஜிடேரியன்ஸ் வந்து நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ உங்களுக்கு கவலைப்பட வேணாம் லண்டனை வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது ஸோ வீகன் ஃபுட்டும் வச்சுருக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் தேம்ஸுக்கு பக்கத்துலேயே உட்காந்து அங்கே பாருங்கள் நீங்கள் இங்கே சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே இங்கே நிறையா சேர்ஸ் போட்டிருக்காங்க நீங்கள் அப்படியே ஆத்தோரத்தில் உட்காந்து நீங்கள் பாட்டு சாப்பிட்டு ஜாலியாக இருக்கலாம் அடுத்து பக்கத்துலேயே வந்து ஹாட் டாகும் பர்கர் கடையும் வச்சுருக்காங்கங்க இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு பார் இருக்குது பார்னால் நம்ம ஊர் டாஸ்மார்க் இருக்குது பார்த்தீங்களா அதே தான் ஸோ இங்கெல்லாம் வந்து சம்மர் டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி டீ குடிப்போம் அது மாதிரி இவங்க வந்து அப்படியே உட்காந்து பீர் ஈர் அடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ வாங்க நம்மளுக்கு இந்த இதுக்கெலாம் வந்து வேலை கிடையாது அடுத்து என்ன இருக்குன்றத பார்ப்போம் வர்றவங்களுக்கு டாய்லெட்டுக்கு எந்த குறையும் கிடையாதுங்க டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க ஊர்லலாம் அந்த மெரினா பீச்சு அங்கெல்லாம் வந்து இப்படி ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல அது மாதிரி லண்டன் ஐக்கு பக்கத்தில் இவங்க எல்லாம் உட்காந்து அப்படியே தேம்ஸ் ரிவரை அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ லண்டனோட ஐகானிக் லண்டன் ஐயை பார்த்துட்டோம் அடுத்து உங்களுக்கு அப்படியே எழுத்தாப்பில் உங்களுக்கு பிக் பென் இருக்குது இதே ஏரியாவில் ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி நம்ம லண்டன் ரிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சம்பளம் அங்கே உள்ள ஸ்கேம்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையும் நீங்கள் பாருங்கள் நம்ம எங்கே தான் இருந்தாலும் இந்த 3 seats வந்து எங்கேயுமே போகாதுங்க இங்கேயும் 3 seats விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இது ஆக்சுவலாக வந்து விளாடக்கூடாது இருந்தாலும் இங்கே நடக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உள்ளே இருக்கிறவங்க எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க ஸோ வந்து உங்கள்கிட்ட வந்து பணத்தை எப்படி எப்படிலாம் பிடுங்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி எப்படிலாம் பிடுங்கிடுவாங்க ஜாக்கிரதையாக இருங்க பார்த்தீங்களா
Where is the bar? Excuse me, lady. Money first, please. For my money. Okay, money first. Show me your money now. Very good, lady. Good you place this, darling. Open the bar. This one. இங்க பாத்தீங்களா பணம் எவ்வளவு வாங்கினாங்க பாத்தீங்களா இது எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த பால் எங்க இருக்குன்னு நம்ம கரெக்டா சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு காசு கொடுக்க விட மாட்டாங்க எப்படியாவது நம்மளை வந்து எதையாவது சொல்லி நம்மளை விரட்டி விட்டுருவாங்க ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அங்கே நிற்கிற 5-6 பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஸோ பணம் அவங்க குடும்பத்துக்குள்ளே தான் சுத்திக்கிட்டு இருக்குமே தவிர வெளியில் எங்கேயுமே போகாது இவங்களே காசை வைப்பாங்க இவங்களே எடுப்பாங்க ஆனா நம்மளுக்கு காட்டும் போது எல்லாரும் வேற வேற ஆள் மாதிரி காட்டாங்க பாத்தீங்களா காசு ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கு காசு ஆனா காவல்துறை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே கிளம்பி போயிருவாங்க இவரு அவரு எல்லாமே ஒரே ஆள் தான் ஃபார் ஃப்ரீ ஐ டோன்ட் வாண்ட் மணி ஆ ஃபார் ஃப்ரீ நோ மணி ஓபன் ஜீரோ மணி Come on, man. The police here. Look. Yeah. Find the ball every time. Show me ball. Attention, one more time for you. One more time, one more game. Look again, show you again. Ever ball, find the ball, follow the ball. Chha, 200, 200 chha, 400. 100 chha, 200, 200 chha, 400. எல்லாம் ஒரே குடும்பம் காசு வேற எங்கேயும் போகாது எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே தான் நிற்கும் நம்ம அந்த குரூப்பில் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது காசு வேணாம் நான் சும்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது வீடியோ வந்து மறைச்சிட்டாங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு ஏன்னா எல்லோரும் மாட்டிக்குவாங்கன்றதுக்காண்டி வீடியோ எடுக்கக்கூடாமல் பண்ணிட்டாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க லண்டன் வந்தால் வந்து வெள்ளக்காரன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரோடு முழுக்க இவங்க தான் இருக்கிறாங்க அதனால் ஆசையை தூண்டுவாங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அடுத்து லண்டனோட முக்கியமான ஸ்பாட்டுங்க பிக் பென் அதாவது லண்டனோட மணிக்குண்டு ஸோ அதுக்கு பக்கத்தில் அப்படியே இருக்கிறது தான் பார்லிமெண்ட்டு நம்ம ஏற்கனவே பார்லிமெண்ட்டுக்குள்ளே போய் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் ஸோ சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவையும் தவறாமல் பாருங்கள் ஊருக்கு வர்றவங்க பொதுவாக லண்டனுக்கு நாங்கள் வந்தோம் அப்படின்றத காட்டுறதுக்கு இந்த மாதிரி சொவினியர் ஷாப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது எல்லாமே பாருங்கள் 4 எடுத்தால் 5 பவுண்டு இல்லை 1 எடுத்தால் 1 பவுண்டு இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஸ்பாட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கடைகள் இருக்குங்க ஸோ இதுக்காண்டி நீங்கள் தேடி போகணும்னு அவசியம் கிடையாது முக்கியமான ஸ்பாட்டு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கே எல்லாமே இந்த மாதிரி கடைகள் இருக்கும் லண்டன் ரிவர் க்ரூஸ் வந்திருக்கிறோம் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து எப்படின்னா நம்ம ஊர்லலாம் வந்து அந்த பஸ்ஸு சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு கொண்டு போய் விடுறதும் பண்ணுறாங்க இல்லை நீங்கள் லண்டனை சுற்றி பார்க்கணும் இந்த தேம்ஸ் ரிவரை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த சர்வீஸும் பண்ணுறாங்க வாங்க உள்ள ஊபர் போட்லேருந்து எல்லாமே இருக்குது இப்போ இவங்க வந்து சிட்டி க்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இது வந்து ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ஜேர்னி இது ஸோ சுற்றி கொண்டு வந்து திருப்பி உங்களை இங்கேயே இறக்கி விட்ருவாங்க மாடி போட்டு எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து கீழே உட்காந்துக்கலாம் உள்ளுக்குள்ள ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஸ்நாக் வேணும்னா ஸ்நாக் வாங்கிக்கலாம் நல்ல கிளைமேட் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாடியில் உட்காந்துக்கலாம் நம்ம படத்துலலாம் நிறைய பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி மேலே உட்காந்து லண்டனோட அழகை நீங்கள் தேம்ஸ் நதியில் உட்காந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ப்ரைஸ் வச்சுருக்காங்க நிறையா போகிறது வந்து இந்த லண்டன் ரிவர் க்ரூஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுதான் நிறையா போகும் அடல்ட்டுக்கு 14 பவுண்ட்ஸும் 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 11 பவுண்டு 3 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஸோ இந்த மாதிரி வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ லண்டனையும் லண்டன் ரிவர் க்ரூஸும் போனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட் வச்சுருக்காங்க 43 பவுண்டு ஒரு ஆளுக்கு அப்படியே பார்லிமெண்ட்டுக்கு எழுத்தாப்பில் நான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா சரி வேலண்டைன்ஸ் டேக்கு தான் ஏதோ செஞ்சுருக்காங்க போல் அப்படின்னு வந்து பார்த்தா கோவிட்ல இறந்தவங்களுக்கு இந்த வாலை ஃபுல்லாக டெடிக்கேட் பண்ணியிருக்காங்கங்க பாருங்கள் எவ்வளோ ஆர்டின் போட்டு ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இறந்துருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எழுதிக்கலாம் அவங்களோட பேர் அந்த மாதிரிலாம் ஸோ இதில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து கோவிடுக்காண்டி உள்ள வால் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த இதுக்காண்டி அந்த இந்த சைடு ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க இதில் ஒரே ஒரு ஆர்டின் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தயவு கூர்ந்து கேட்டிருக்காங்க நேஷ்னல் கோவிட் மெமோரியல் வால் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பார்லிமெண்ட்டுக்கு அப்படியே இந்த சைடு ஆப்போசிட் சைடில் இருக்குதுங்க அது இங்கேருந்து நேராக நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லண்டனை எல்லாமே வந்துடும் ரெண்டு
2020 நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத ரெண்டு வருஷம். ஸோ ரொம்ப பிடிச்ச எஸ்பிபி சாரும் விவேக் சாரும் கோவிட்ல தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஆளுக்கு ஒரு ஆர்டின்ல நம்ம வந்து பேர் எழுதிடுவோம். ஸோ எஸ்பிபி சார், வி ஆல்வேஸ் மிஸ் யூ. ஸோ விவேக் சாருக்கும் ஒரு ஆர்டின் போட்டுருவோம். எங்கே வந்து எதை எழுதுறாங்க பார்த்தீங்களா இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. நம்ம ஆளுகளுக்கு எங்கே செவுத்தில் ஆர்டின் போட்டு வச்சு பார்த்தாலும் உடனே இவன் அவனை லவ் பண்ணா, அவன் இவனை லவ் பண்ணான்றத எங்கே போனாலும் விட மாட்டாங்க. எங்கே இருக்கும் அப்படின்னா, டவர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து நிறைய பேருக்கு இது டவர் பிரிட்ஜ்னு சொல்கிறத விட லண்டன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து கிட்டத்தட்ட 1886 கட்டினதுங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜு வந்து ஒரு வருஷத்துக்கு 800 திறந்து மூடுறாங்கங்க. ஸோ இந்த பிரிட்ஜு தான் அது. ஸோ அந்த எந்த இடத்துல இவங்க திறக்கிறாங்க அப்படின்றதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் இங்கே வர்றீங்க அப்படின்னா, இவங்களோட வெப்சைட் ஒன்று இருக்குது, அதாவது டவர் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எத்தனை மணிக்கு எத்தனாம் தேதி திறக்கிறாங்க, அதாவது வந்து டைம் டேபிளில் போட்டிருக்காங்க, ஒரு மாதத்துக்கு எத்தனை மணிக்கு திறந்து எத்தனை மணிக்கு மூடுறாங்கன்ற டைம் டேபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வர்ற நேரமும் அதுவும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த பிரிட்ஜு திறக்கிறதையும் மூடுறதையும் நீங்கள் பார்க்குறதுக்கு நல்ல சான்சஸாக இருக்கும். இந்த இடத்துல தாங்க ஓப்பன் ஆகுது. சென்டரில் அப்படியே நடு சென்டரில் அப்படியே திறந்துடும். வாயை பிளக்குதுன்றாங்கல்ல அந்த மாதிரி இந்த பிரிட்ஜு அப்படியே திறந்துடும். ஸோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 1886 இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரத்துக்கு இதெல்லாம் வந்து இன்னும் நிற்கிது பாருங்கள். இந்த பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது பஸ்ஸு போனால் அப்படியே ஆடுது. டவர் பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே டவர் ஆஃப் லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோட்டை. ஸோ அந்த கோட்டையில் தாங்க நம்ம ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்ததாக சொல்கிற அந்த கோஹினூர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுருக்க இடம் அது தாங்க. அதோடய பேர் வந்து டவர் ஆஃப் லண்டன். நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் டவர் ஆஃப் லண்டனுக்கு நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். யூகேக்கு வர்ற எல்லாருமே எதை மிஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து வியூ அந்த மேலே தெரியுது இல்லை. ஸோ அதில் தான் உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு அந்த கிளாஸ் வாக்கு, அங்கே மேலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதோட மேலே உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் வாக் நடக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அக்சஸபிள் இருக்குது. ஸோ முன்னாடியே நீங்கள் வந்து டிக்கெட்டை வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா 12 pounds அப்படியே மேலே நீங்கள் நடந்து கீழே தண்ணியை பார்த்துக்கலாம். உங்களோட ப்ரைஸ் ரேட்லாம் பார்த்துக்கோங்க, 11 pounds 40 pence. ஸோ பெரியவங்களுக்கு சைல்டுக்கு உரிய ரேட்டு, ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கார்டு ஸ்டூடெண்ட் கார்டை காட்டினீங்கன்னா 860 கொடுக்குறாங்க. எல்லாரும் கல்யாணத்துக்கு போகிறாங்க, நம்மளை கூப்பிடலை. ஸோ இவங்கெல்லாம் எங்கே கல்யாணத்துக்கு போகிறாங்க அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டால், மேலே தான் கல்யாணமாங்க, அதாவது டவர் பிரிட்ஜ் மேலே இன்றைக்கி சாயந்தரம் யாருக்கோ கல்யாணம் நடக்குது. அதுக்கு தான் இவங்க வந்து இப்படி பிரம்மாண்டமாக கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் டீ கடையை பார்த்தோம்னா ஏதாவது ஒரு குட்டிச்சவர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே ஏறி உட்காந்துருவான். நம்ம பழக்கம் இங்கே வந்தாலும் விடுறதில்ல, இதில் ஏறி உட்காந்து பார்ப்போம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு. கீழே விழுந்தோம்னு வச்சுக்கோங்க, நாளை காலையில் நியூஸ் பேப்பரில் வந்துடுவோம் நம்ம, லண்டன் தமிழ் ப்ரோ லண்டன் பிரிட்ஜில் இருந்து கீழே விழுந்தார் அப்படின்னு ஒரு தலைப்பு செய்திகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தாலாவது நம்ம மில்லியன் வியூஸ் எடுக்கிறோமா இல்லையான்னு பார்ப்போம். சம்மர் டயத்தில் யாராவது லண்டன் வந்து டவர் பிரிட்ஜ் வர்றீங்க அப்படின்னா, டவர் பிரிட்ஜுக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்குதுங்க. ஸோ தவறாமல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்லெலாம் உங்களுக்கு ரொம்ப பிரியம், இந்த மாதிரி போட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க, செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெஸ்டாரண்ட் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அப்படியே வீடு மாதிரியே ஒரு போட்டுங்க, இங்கே பாருங்கள் தண்ணியிலேயே வந்து வீடு மாதிரி போட்டு என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டி போட்டுற வேண்டியது, எப்போ தேவையோ அந்நேரத்துக்கு எடுத்துக்க வேண்டியதுதான். எவ்வளவோ போட்டை பார்த்துருப்பீங்க, ராணியோட போட்டை பார்த்துருக்கீங்களா, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சும்மா அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து எலிசபெத் ராணியோட போட்டுங்க. இதெல்லாம் தங்கம் கிடையாது, தங்கமாக இருந்தாலும் அதை வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ராணியோட சிம்பிள் வந்து எல்லா இடத்துலையுமே பதிச்சிருக்காங்க, இங்கே பார்த்தீங்களா ER அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, ராயல் ஃபேமிலியோட போட்டு.
வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல எல்லாத்தையும் சொல்லலை. ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, 87% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறோம் அப்படின்றத கருத்து கணிப்பு சொல்லுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிட்டி ஆஃப் லண்டனுக்குள்ளே இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்க போகிறோம். அடுத்து உங்களை வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் தமிழ் ப்ரோ.